ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எக்ஸாம் சேலஞ்ச். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு சப் இன்ஸ்பெக்டர் முழு மாதிரி தெரிவு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மொத்தம் வந்து 140 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 1 hour 15 minutes எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு கப்பல் சமநிலையில் இருக்க வேண்டும் எனினால் அக்கப்பலின் மிதவை காப்பு மையம் எங்கே இருக்க வேண்டும்? ஆப்ஷன் சியில் விட ஈர்ப்பு மையத்திற்கு மேல். ஆப்ஷன் சி தாங்க ரைட் ஆன்சர். செகண்ட் ஒன், பீங்கான் மின் காப்புகளின் வெப்ப குணத்தின் மதிப்பு என்ன? ஆப்ஷன் சியில் விட முடிவில்லா. தேர்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் கிருமி நாசினி மருந்து எதுவும் கேட்குறாங்க? டிடிடி, டைக்ளோரோ டைபினால் சம்திங்க, சரியா தெரியல எனக்கு. ஓகேங்களா? ஃபோர்த் கொஸ்டின், பெண்ணின் கரு உறுதல் ஏறக்குறைய நடைபெறும் நாள் கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் பியில் அவருடைய மாதவிடாயிலிருந்து 15 முதல் 19 நாள். ஐந்தாவது கொஸ்டின், எந்த ஐரோப்பிய நாடு தரங்கம்பாடியில் 1620 கோட்டையை கட்டியது? ஆப்ஷன் டியில் அவருடைய டென்மார்க். ஆறாவது கொஸ்டின், சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கம் இவரது ஆட்சி காலத்தில் ஒழிக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் பியில் அவருடைய வில்லியம் பென்டிங் பிரபு. செவன்த் கொஸ்டின், நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் ஏல உடைய ஜவஹர்லால் நேரு. எயித்து கொஸ்டின், மகாத்மா காந்தி தன்னுடைய வாரிசாகவும் அடுத்த தலைவராகவும் பண்டித் நேருவின் பெயரை கூறினார். அந்த கணிப்பு சரியானது என்று நாம் உணர்ந்து கொள்வோம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் சியில் உடைய சர்தார் வல்லபாய் பட்டேல். நைன்த் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த மாநாடு காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது? ஆப்ஷன் பியில் உடைய கராச்சி மாநாடு. பத்தாவது கொஸ்டின்ங்க, நேரு அறிக்கை கமிட்டியின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, பண்டித் மோதிலால் நேரு. லெவன்த் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, ஆலன் ஆக்டோவியன் ஹியூம். ஆப்ஷன் டிங்க. டுவெல்த் ஒன், முகவுரையின் நோக்கம் தீர்மானத்தை யார் கொண்டு வந்தது? ஆப்ஷன் ஏலோட ஜவஹர்லால் நேரு. பதிமூணாவது கொஸ்டின், மூலதன ஆக்கத்திற்கு ஆதாரமாக விளங்குவது? ஆப்ஷன் சியில் அவருடைய சேமிப்பு. பதினான்கு, தங்க கைக்குழுக்கள் என்னும் சொற்சொடர் குறிப்பிடுவது? ஆப்ஷன் சியில் அவருடைய விருப்பு ஓய்வீத திட்டத்தை. பதினைந்து, வாழை மரத்திற்கான தேசிய ஆராய்ச்சி மையம் இந்தியாவின் எங்கு அமைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் சியில் திருச்சி. பதினாறு, கலப்பு பொருளாதாரம் என்றால் என்ன? ஆப்ஷன் பியில் அவருடைய தனியார் துறை மற்றும் பொதுத்துறை. பதினேழு, தமிழ்நாட்டின் எம் மாவட்டம் கிழக்கு தொடர்ச்சி மலையின் தொட்டில் என அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் சியில் அவருடைய விழுப்புரம். பதினெட்டு, உலக வானிலை தினமாக அனுசரிக்கப்படும் நாள் எதுன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் டியில் அவருடைய மார்ச் 23. நைன்டீன் டுவெல், கீழ்கண்டவற்றுள் உயிர் காக்கும் மரம் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா, தென்னை. இருபது, கீழ்கண்ட சேர்மத்தின் நொதி உப்பு என்று அழைக்கப்படுகிறது? சோடியம் பைகார்பனேட். 21, கீழ்கண்டவற்றில் மயக்க மருந்தாக பயன் தருவது எதுன்னு கேட்டாங்கன்னா, CHCl3 குளோரோஃபார்ம். 22, நீட்டத்தின் எந்த பண்பு அதை நிதை உரை உடைய ஆஞ்சியோஸ்போம் தாவரங்களை சார்ந்திருக்கிறது கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் சியில் உடைய வெஸ்லெஸ் உடை சைலம். 23, ஹீமோபிலியா என்கின்ற இரத்த ஒழுக்கல் நோய் எதனால் ஏற்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் சியில் உடைய திடீர் மாற்றம் மூலம். 24, பியாஸ் ஆறு எந்த மலை தொடரிலிருந்து உற்பத்தி ஆகிறது? ஆப்ஷன் ஏழு அவருடைய குழு மலைகள். 25, எந்த ஆற்றின் நீர் பகிர்விற்காக இந்தியா பாகிஸ்தான் நீர் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் பியில் அப்படி சிந்து ஆறு. 26, கெர்சோபா நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றில் விழுதுன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் சியில் அப்படியே சாராவதி. 27, தமிழகத்தின் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர்? ஆப்ஷன் ஏழு உடைய ஈவே ராமசாமி. 28, புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தியவர்? ஆப்ஷன் ஏழு உடைய ராஜீவ் காந்தி. 29, முதலாவது இந்திய தொழில்நுட்ப கழகம் துவக்கப்பட்ட இடம் கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் டீல உடைய கோரக்பூர். 30, அகத்தியருக்கு முதல் இரண்டு தமிழ் சங்கங்களோடு இருந்த தொடர்பு பற்றி கூறும் நூல்னு கேட்டாங்கன்னா, இறையனார் அகப்பொருள் உரை. 31, காவிரி பூம்பட்டினத்தில் சுங்கச்சாவடி அதிகாரிகளின் பணிகள் பற்றி விரிவான தகவல் அளிக்கும் சங்க இலக்கியம் பட்டினம்பாளை. ஆப்ஷன் ஏங்க. 32, 1905 வங்காளத்தை பிரித்தது யாருங்கிறதான கர்சன் பிரபு. 33, சையத் அகமது கான்
தொடங்கப்பட்ட இயக்கம் எதுன்னு கேட்டானா ஆப்ஷன் சி உடைய அலிகார் இயக்கம். 34 சைமன்ஸ் கமிஷனை எதிர்த்து லாகூரில் ஊர்வலத்தை நடத்தியவர் யாருன்னு கேட்டானா லாலா லட்சபதி ராய். 35 1922 ஆண்டு யார் சென்னை காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆப்ஷன் சி அவருடைய ஈவே ராமசாமி. 36 கூட்டாட்சி அரசாங்கம் முறைக்கு எது சிறப்பு அம்சம் இல்லைன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் தீலுடைய ஒற்றை அரசாங்கம். 37 தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படும் நாள்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பியில் அப்படியே ஜனவரி 25. 38 கீழ்கண்டவற்றில் எவை மிக குறைந்த அலைநீளத்தை உடையவை எக்ஸ் கதிர்கள்ல. 39 வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் படலம் எதை கிரகித்து கொள்கின்றது ஆப்ஷன் சியில் அவருடைய புற ஊதா கதிர்கள். 40 ஹைட்ரஜன் பி தொகுதிக்கு தனிமங்களுடன் இணைந்து தரும் சேர்மங்களின் பெயர் ஆப்ஷன் பியிலுடைய மூலக்கூறு ஹைட்ரஜன். 41 தாவர வளர்ச்சிக்கு பயன்படும் நுண்சத்தை தேர்ந்தெடுங்கன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டியில் அப்படி துத்தனாகும். 42 கூட்டுயிரி முறையில் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் சவ்வுக்கு கேசுவரனா மரவேர் முடிச்சிகளில் உள்ள நுண்ணுயிரி எதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பியிலுடைய இக்பாராங்கியா. 43 போலி அமிலத்தின் குறைபாட்டால் விளையும் நோய்னு கேட்டாங்கன்னா ரத்த சோகை. 44 நியூக்ளியஸ் பசுங்கணிகம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியாவின் பொதுப்பன்மை கண்டறிக ஆப்ஷன் சி அவருடைய நியூக்ளியக் அமிலம். 45 வேர் முடிச்சுகள் உருவாகும் பொழுது வேர் முனைகளில் சுரக்கும் ஹார்மோன் எதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏல அவருடைய ஆயிக்ஸின். 46 சைட்டோபிளாசத்தின் உள்ள செயல் திறனற்ற செல் நுண்ணுறுப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பியில் அவருடைய எர்காஸ்டிக் பொருட்கள். 47 சமுதாய கூட்டு வாழ்க்கையை கொண்ட பூச்சி எதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் டியில் அவருடைய கரையான்கள். 48 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிக்கு தேவதாசி முறையை ஒழிப்பதற்கு ஆதரவு கொடுத்த சமூக சீர்திருத்தவாதி யாருன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏலவுடைய ஈவர் ராமசாமி நாயக்கர். 49 கீழ்காண்பவர்களில் எந்த ஐரோப்பிய போர் 3 கர்நாடக போருக்கு தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏலவுடைய 7 போர். 50 மாநில சீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்டது ஆப்ஷன் சீலவுடைய நவம்பர் 1956. ஜோக் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள நதின்னு கேட்டாங்கன்னா சாராவதி, இது வந்து கர்நாடகா மாநிலத்தில் இருக்குதுங்க. 52 தமிழ்நாடு த லேண்ட் ஆஃப் வேதாஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர்னு கேட்டாங்கன்னா ஆர் நாகசுவாமி. 53 தமிழக சட்டப்பேரவையில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா 235. 54 நிலையான பேருந்து திடீரென இயக்கப்படும் பொழுது பயணிகள் பின்னோக்கி தள்ளப்படுகிறார்கள், இதன் பின்னணியில் உள்ள தத்துவம் ஏதாவதுன்னு கேட்டாங்கன்னா ஓய்வு நிலையில் உரமம். 53 மாறுதிசை மின்னோட்டத்தை குறிப்பிட்ட அலை எண்ணின் உண்டாக்க தேவைப்படும் சுற்றுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி அலைவி. 56 நியம மின்தடையின் அலகு ஓஹெச்எம் சென்டிமீட்டர். 57 சென்ட்ரிஃபியூகேஷன் செய்யும் பொழுது கீழ்கண்டவற்றில் அவை கடைசியாக செட்டில் ஆகக்கூடியது ரிபோசோம்கள் ஆப்ஷன் பிங்க. 58 சென்ட்ரோமியரின் முதன்மை பணியானது ஆப்ஷன் டியில் அவருடைய குரோமோசோம்கள் துருவங்களுக்கு நகர்த்தல். 59 திடீர் பயணம் பாதுகாப்புக்காக ஓடுதல் மற்றும் சண்டையிடுதலுக்கான ஹார்மோன் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏல அப்படியே அட்ரினல். 60 ஆண் இனப்பெருக்க உறுப்பில் செமினிப்ர செல்லுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய சிறப்பு பணிகளை செய்யக்கூடிய செல் எதுன்னு கேட்டாங்கன்னா செர்டோலி செல்கள். செர்டோலி செல்கள் ஆப்ஷன் ஏங்க. 61 நிலக்குருடி ஏற்படுவதற்கான காரணம் ரெட்டினாவில் கோல் செல் இல்லாததால். 62 ஒவ்வொரு வருடமும் கிருஷி மகாதஸ்வாமம் கொண்டாடப்படும் மாநிலம் கேட்டாங்கன்னா குஜராத். 63 சுல்தானிய ஆங்கிலேயர்கள் என்று அழைக்கப்படுபவர் யார் கேட்டாங்கன்னா சர் தாமஸ் மன்றோ. 64 இந்திய அரசியலமைப்பு பகுதி X4A தொடர்புடைய விவரம் கேட்டாங்கன்னா தீர்ப்பங்காரர்கள் அதாங்க. 84வது இதுவும் கேட்குற மாதிரி ஓகேங்களா. 65 கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது தங்க புரட்சியோடு தொடர்புடையது ஆப்ஷன் ஏலருடைய தோட்டக்கலை. தங்க புரட்சியிலிருந்து பழங்களும் வருங்க ஓகேங்களா. 66
நீதிநிலை அறிக்கையின் மொத்த திட்டம் சார் மற்றும் திட்டம் சாரா செலவுகளை வருவாய் வரவு கடன் மீட்சி மற்றும் வருவாயின் கூட்டுத் தொகையிலிருந்து கழித்து வருவது மொத்த நீதி பற்றாக்குறை. ஆப்ஷன் பி தாங்க ரைட் ஆன்சர். 67 கீழ்கண்டவற்றுள் இந்தியாவின் பணத்தை அச்சிட்டு வெளியிடும் அதிகாரம் யார் பேருன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் 7 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. 68 கீழ்கண்டவைகளுள் எவை நேர்முக வரிக்கான எடுத்துக்காட்டாக அல்ல. ஆப்ஷன் டியில் உடைய கேளிக்கை மீதான வரி. 69 ஆம் ஆத்மியா பீமா யோஜனா 2007 ஒரு காப்பீட்டு திட்டம். ஆப்ஷன் சிங்க ரைட் ஆன்சர். 70 ஒரு காந்த புலத்தின் வைக்கப்பட்ட மின்னூட்டம் பெற்று கடத்தும் பொருள் தரும் திசையை கூறும் விதி பிளம்மிங் இடக்கை விதி. ஆப்ஷன் சிங்க ரைட் ஆன்சர். 71 மீச்சு குணகம் எனப்படுவது தகைவுக்கு திரிபுறக்கு உள்ள விகிதமாகும். இதில் எது புறவியலாக கொடுக்கப்பட்ட விசையாகும். ஆப்ஷன் பியில் உடைய தகைவு. 72 ஸ்டேஃபான் கதிர்வீச்சு விதியின்படி ஒரு பரப்பில் இருந்து வெளிவரும் மொத்த வெப்ப ஆற்றல் டாஷுக்கு நேர்த்தகவில் இருக்கும். ஆப்ஷன் டியில் உடைய அதன் தனி வெப்பநிலையில் தாங்கின் மடி. 73 பின்வருவனவற்றில் எது கீட்டோ எக்ஸோலோஸ்கன்றாங்க. ஆப்ஷன் பியில் அவருடைய பிராக்டோஸ். 74 தொண்டு செய்த பழுத்த பழம் என்று பாரத தேசம் போற்றுவது தந்தை பெரியார். ஆப்ஷன் பி தாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்துங்க. 75 நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் தேர்வு செய்தீங்க. ஆப்ஷன் பியில் அவருடைய மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். 76 மன்னிப்பு எம் சொல்லுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டியில் அப்படி உருது. 77 அறவுரை கோவை என அழைக்கப்பெறும் பெருநூல் எதுவும் கேட்டாங்கன்னா முதுமொழி காஞ்சி. ஆப்ஷன் ஏங்க. 78 முட்டையிட்டது சேவலா பெட்டையா வினாவழு. 79 பொருந்தாத சொல்லை கண்டறிய மாணிக்கம் முத்து பவளம் கிளிஞ்சல். ஸோ கிளிஞ்சல் தாங்க ஆப்ஷன் டிங்க ரைட் ஆன்சர். 80 உம் என்று கொல் அம்மம் எவ்வகையான சொல் என்பதை கண்டறிய ஆப்ஷன் டியில் உடைய இடை சொல். ஸோ அப்படிங்க பார்ட் பியில் வர உளவியலும் பார்த்துடலாம் ஓகேங்களா. 81 தொடரின் விடுபட்ட எண்ணெய் கண்டறிங்கன்றாங்க ஓகேங்களா. 16, 20, 11, 18 ஸோ இந்த 1:1 யோசிச்சு பாருங்களேன். ஸோ 16, 11 வருது, 6 வருது. ஸோ 20, 18 வருது. அப்போ 18 கற்றுனா ஒரு அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்சர் வந்து 22ங்க இதுக்கு. ஆனால் 2, 2 மைனஸ் பண்ண போயிடுறாங்க. 22 போச்சுன்னா 20 இருந்து 2 போச்சுன்னா 18 இருந்து 2 போச்சுன்னா 16. ஸோ அது மாதிரிறாங்க இது பண்ணிருக்கிறாங்க. ஸோ அப்போ ஆன்சர் 82 ஒரு குறிப்பிட்ட புள்ளி விவரத்தில் சராசரி 14 மற்றும் திட்ட விலகல் 5 எனில் மாறுபட்ட கெழு அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டியில் அப்படியே 35.7%. 83 ஒரு குறிப்பிட்ட குறியீட்டில் 26 என்பது ஏஐ குறிக்கிறது, 25 என்பது பிஐ குறிக்கிறது, பின்வற்றுள்ளது நாட்டின் பெயரை குறிக்க கேட்குறாங்க. ஆப்ஷன் டியில் அப்படிய 24, 18, 17, 13, 26 தாங்க ஆன்சர். 84 ஒரு சைக்கிள் ரூபாய் 1400 வாங்கப்பட்டு 15% நஷ்டத்திற்கு விற்கப்பட்டது. அப்படியானால் அதன் விற்பனை விலை என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டியில் உடைய 1190 தாங்க ரைட் ஆன்சர். 85 மருத்துவர்கள் சிகிச்சை நீதிபதி தீர்ப்பு. ஆப்ஷன் பிங்க. 86 பெண் வருணவற்றுள் வேறுபட்டதை தேர்வு செய்க. KZM இது வந்து ஆல்பபெட்டிக் கொடுத்துக்கிட்டு நீங்கள் ABCD 126 நம்பரும் போட்டீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். 87 கீழே கொடுக்கப்பட்டுள்ள தேர்வுகளில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் பியில் அவருடைய சதுரங்கம். 88 பின்வரும் படத்தில் விடுபட்டுள்ள இடத்தில் வர வேண்டிய படத்தை தேர்வு செய்க. இது என்ன ரைட் ஆன்சர் சொல்லிட்டு நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. 89 முதல் 10 முழு எண்களின் பெருக்குத்தொகை. ஆப்ஷன் பியில் உடைய 0, 90 ஒரு பகடையை 2 முறை உருட்டும் போது கூடுதல் 10 கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன. 1/12 91 சரியான முடிவை தேர்வு எழுதுக. கூற்று 1 சில குவளைகள் கரண்டிகளாக உள்ளது, 2 அனைத்து கரண்டிகளும் ஜாடிகளாக உள்ளன. முடிவு எல்லா ஜாடிகளும் குவளைகளாக உள்ளன, 2 சில ஜாடிகள் கரண்டிகளாக உள்ளன. சி முடிவு 2 மட்டும் சரிங்க. 92 2x + y = 35 மற்றும் 3x + 4y = 65. ஸோ x / y இன் மதிப்பு காண்கின்றாங்க. ஆப்ஷன் சியில் எப்படி 3ங்க.
இது வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணல நீங்கள் 92 ஓகேங்களா. ஸோ 93 பொருந்தமான படத்தை தேர்வு செய்க. ட்ரக், கப்பல், சரக்குகள். ஸோ இதுக்கும் நீங்கள் என்ன ஆன்சர்னு பார்த்துட்டு நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஆன்சர் தெரியல நானே உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. 94 ரூபாய் 800 ஒரு குறிப்பிட்ட விகித தனி வட்டியில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 956 ஆகிறது எனில் வட்டி வீதம் என்ன? 6.5%. ஸோ நான் ஏன் உங்களுக்கு 93 கொடுத்தேன், இதில் வந்து பேசிக் சைக்காலஜிங்க, இது எல்லாருமே ஆன்சர் தெரிஞ்சுங்க. ஏன்னா கண்டிப்பாக இது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க பேசிக் சைக்காலஜிந்து, இது கூட தெரியாத சில பேர் இருப்பாங்க. அவங்க தான் வந்து நான் உங்களுக்கு கீழே இருக்கிற பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் போடுற வீடியோவில் நீங்கள் கரெக்டாக கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணியும் பார்க்குறீங்க ஓகேங்களா. ஏன்னா நான் படிக்கிற மேக்ஸ்லேருந்து கூட உங்களுக்கு கண்டிப்பாக 1-2 மார்க் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ 95ங்க, ஏ என்பது ப்ளஸ் பி என்பது மைனஸ் சி என்பது மல்டிப்ளை மற்றும் டி என்பது டிவைடட் என்றால். ஸோ இங்கே வர வேலையில் நீங்கள் அந்த ஆப்ஷனை மல்டிப்ளை பண்ணி வந்தீங்கன்னா விச் மீன்ஸ் அந்த வேலையை சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் வந்து உங்களுக்கு 2 வருங்க. 96 மீ போவா காண்க, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப், ஏ ப்ளஸ் பி ஓல் ஸ்கொயர் மற்றும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஆன்சர் வந்து ஏ ப்ளஸ் பிங்க. 97 3 என்பது 29 தொடர்புடையது எனில் 6 என்பது எதனுடன் தொடர்புடையது? 218ங்க. ஸோ 98 கீழே கொடுக்கப்பட்டுள்ள படங்கள் வேறுபட்ட படத்தை தேர்வு செய்க. ஸோ இதுக்கும் எது ரைட் ஆன்சர்னு பார்த்து நீ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. 99 விமல் மற்றும் கமல் ஆகியோரின் வயதுகளுக்கிடையே 6 ஆண்டு இடைவெளி உள்ளது மற்றும் விகிதம் 3:5 ஆக உள்ளது எனில் அவர்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை என்ன? ஆப்ஷன் பியில் விட 24 100 சுருக்குக ரூட் ஆஃப் 7+3√5 7-3√5. ஆன்சர் வந்து பி 2ங்க. 101 101ங்க, சைன் 30°17 ÷ cos 59°43 − cos 32° ÷ sec 58 இதன் மதிப்பு என்ன கேட்டாங்க? ஆப்ஷன் டி வந்து 0. 102 எஸ் என்கின்ற முனையில் துவங்கி மகேஷ் 25 மீட்டர் தெற்கு நோக்கி நடந்தார். அவர் தனது இடதுபுறம் திரும்பி 50 மீட்டர் நடந்தார். அவர் இடதுபுறம் திரும்பி 60 மீட்டர் நடந்து டி என்கின்ற முனையை அடைந்தார். எஸ் முனையிலிருந்து மகேஷ் எவ்வளவு தூரம் மற்றும் எந்த திசையில் இருக்கிறார் கேட்டனா 10 மீட்டர் மேற்கு. 103 ஒரு சக்கரத்தின் விட்டம் 1.4 மீட்டர் 22 கிலோமீட்டர் பயணிப்பதற்கு அது எத்தனை முறை சுழல வேண்டும்? ஆப்ஷன் பியில் அப்படியே 5000. 104 1² + 2² + 3² + 10² மதிப்புன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பியில் அப்படியே 385. 105 பின்வரும் தொடரில் தவறான எண்ணை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் பியில் அப்படியே 107 தாங்க ரைட் ஆன்சர். 106 138.019 + 341.981 − 146.391 = 133.605 + ஏ என்ற ஏ என்றால் ஏயின் மதிப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏல ஒரு 200. பின்வரும் படத்தில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கையை காண்க. 27 ஆப்ஷன் சி தாங்க ரைட் ஆன்சர். 108 ஒரு நீர் தொட்டியை நிரப்ப ஒரு குழாய் 10 மணி நேரம் ஆகிறது. நீர் தொட்டி முழுவதையும் காலி செய்ய குழாய் வெளியேறும் குழாய் 12 மணி நேரம் ஆகிறது. நிரப்பும் குழாயில் வெளியேறும் குழாய் ஒரே சமயத்தில் திறக்கப்பட்டால் நீர் தொட்டி நிரம்புவதற்கு ஆகும் காலம் என்ன? ஆப்ஷன் பியில் எப்படியே 60 மணி நேரம். இது எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகுறது எங்கன்னா நிரப்பத்துக்கு ப்ளஸ் பண்ணுங்க, நீர் தொட்டி முழுவதும் காலி செய்யணும் கொடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மைனஸ் பண்ணணும். ஸோ 1/10 − 1/12 பண்ணும். எல்லாருமே ப்ளஸ்லேயே போட்டோன்னா உங்களுக்கு ஆன்சர் வரது கிடையாது. ஸோ 109 ஒரு குறிப்பிட்ட சங்கேத மொழி ACEG என்பது 16 எனவும் DFGH என்பது 25 எனவும் என்றால் HIKM என்பது 41. ஒன்றுமே இல்லைங்க, அந்த ஏக்கு 1, சிக்கு 3, இக்கு 5 அந்தந்த வேல்யூ மொத்தமே கூட்டினா 16 வரும். அதே மாதிரி HIKMக்கு அந்த வேல்யூ கூட்டினா 41 வந்துடும். 110 sin 30°, 745° மற்றும் sin 90° என்பது எந்த விகிதத்தில் உள்ளது? 1:√2:2 ஆப்ஷன் ஏங்க. 111 ஒரு செவ்வகத்தின் நீளம் அதன் அகலத்தை விட 2 சென்டிமீட்டர் அதிகம். செவ்வகத்தின் பரப்பு 80 சென்டிமீட்டர் எனில் அதன் நீளம் அகலங்கள் யாவன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 10 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டருங்க ஆன்சர். 112 10 × 10 × 10 × 10 இன் விலக வர்க்கம் சராசரி. ஆப்ஷன் டியில் அப்படியே 0. 113ங்க, 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டுக்கட்டில் இருந்து ஒரு சீட்டை எடுப்பதற்கு அது சிகப்பு சீட்டாக இருக்க நிகழ்த்தவு? ஆப்ஷன் சியில் அவருடைய 1/2ங்க. 114 ஒரு நிறுவனம்
ஈட்டிய ரூபாய் 6000 லாபத்தை 3 பங்காக ஏபிசி ஆகியோர் 3:4:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொண்டால் பிஐ விட சிஇக்கு எவ்வளவு ரூபாய் அதிகம் கிடைத்திருக்கும்? ஆப்ஷன் 7 ரூபாய் 500, 115 100 மாணவர்கள் மதிப்பெண்களின் சராசரி 40 என்று கணக்கிடப்பட்டது. பின்பு 83 என்ற மதிப்பெண் 53 என்று தவறுதலாக ஏற்பட்டது தெரிய வந்தது. சராசரி மதிப்பெண் சராசரி கேட்டாங்கன்னா ஆப்ஷன் 7:40.3. வீடியோ பெஸ்ட் போதும் சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணி பார்த்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாமே போட்டு தெரியும், மிக மிக கண்டிப்பாக கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் இது எல்லாமே ஓகேங்களா. 116 x²-x-2, x²+x-6, 3x²-13x+14 இவற்றின் மீ பெரு பொது காரணம் கேட்டானா ஆப்ஷன் சியில் உடைய x-2. 117 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர், 24 சென்டிமீட்டர் ஆகியவற்றை முறையே பக்க அளவுகளாக கொண்ட 14 சதுரங்கள் மொத்த பரப்பு காண்க. ஆப்ஷன் சியில் உடைய 4515 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 118 100 அளவீடுகளை மிகப்பெரிய மதிப்பு 5.84 கிலோகிராம் மற்றும் அவற்றின் விச்சு 2.46 கிலோகிராம் எனில் அவ்வகைகளின் மிச்சிறு மதிப்பு காண்க. ஆப்ஷன் பியில் உடைய 3.38 கிலோமீட்டர். 119 கீழே கொடுக்கப்பட்டுள்ள லீவ் புரடம் அல்லாதது எது? டிவைட் பை 4 ஆச்சுன்னா அது வந்து லீவ் புரடங்க, டிவைட் பை 4 ஆகலன்னா அது வந்து லீவ் புரடம். ஸோ 16 வரும், 20 டிவைட் பை 4 வரும், 24 வாங்க. ஸோ அப்போது டிவைட் பை 3 ஆகுது, 17 மட்டும் 4 டிவைடட் ஆகாது. ஸோ அதாங்க லீவ் புரடம். 120 புலியின் சமன்பாட்டின்படி, சரி புவியியலின் சமன்பாட்டின்படி ஏ பிளஸ் ஏ பார் என்பது சம். ஆப்ஷன் டியில் ஒரு டியூ 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.